வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் சூரிய திசை எந்த லக்கண ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்வார், இதுதான் இன்றைய தலைப்பு. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சூரிய திசை யாருக்கு நன்மை செய்யும், அதாவது சூரியன் எந்த லக்கண ராசிக்காரர்களுக்கு நட்பாக இருக்கிறாரோ அந்த லக்கண ராசிக்காரர்களுக்கு நன்மையே செய்வார். மேஷ லக்கணம், மேஷ லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஐந்தாம் அதிபதியாக சூரியன் வர்றாங்க. அதனால் ஒரு யோகாதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால சூரியன் மேஷ லக்கணத்திற்கு நன்மையே செய்வார். அதுக்கடுத்து கடக லக்கணம், இந்த கடக லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வர்றாங்க. சூரியன் வந்து இரண்டாம் அதிபதியாக வர்றாங்க. அதனால் கடக லக்கணத்துக்கும் சூரிய பகவான் நன்மையாக செய்வார். அடுத்தது சிம்ம லக்கணம், லக்கண அதிபதியே வரக்கூடிய காரணத்தினால் சிம்ம லக்கணக்காரர்களுக்கும் வந்து சூரியன் வந்து நன்மையை செய்வார். அடுத்தது விருச்சக லக்கணம், விருச்சக லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால் விருச்சக லக்கணக்காரர்களுக்கும் சூரிய திசை நன்மையை செய்யும். தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு அதாவது பாக்கியாதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால், அதாவது ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினாலும், அதாவது பாக்கியாதிபதியாக வரக்கூடிய காரணத்தினாலும் தனுசு லக்கணத்திற்கு வந்து சூரிய திசை நன்மையை செய்யும். மீன லக்கணம், மீன லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால, அதாவது நட்பாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் சற்று வந்து பலன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். சூரிய திசையோட மொத்த வருடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 6 வருடங்கள். இந்த 6 வருடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்கும்போது, அதாவது அரசு ஆதாயங்கள் எப்போதும் கிடைக்கும், அதாவது அரசு உத்தியோகம் கிடைக்கும், அரசியலில் வந்து மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசு அந்தஸ்து, மக்கள் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அரசனுடைய ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன், அதாவது தந்தைக்காரன் பிதுர்காரகன், அந்த சூரியன் வந்து மறையக்கூடாது. ஏன்னா சூரிய திசை நடந்தாலே ஒரு புத்துணர்ச்சியோடு தான் எப்போதுமே இருப்பாங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து 3, 6, 10, 11 இந்த இடங்களில் இருந்து திசை நடத்துறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாகும். நன்றி.